இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்படி பேசிட்டு போக நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த மேடை சாதாரண மேடை இல்ல, நாளைய முதல்வர் உள்ள மேடை. உனதான் கைச்சட்டல, உனதான் மிஸ்ல மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய பேச்சாளர் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு நல்லா ஒரு தடவை கட்டிடுங்க. ஏன்னா ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அவர் வந்து பயிற்சி எடுத்து இல்லை உடல் வலிமையில் ஓடுறது வந்து ஓடி அவர் ஜெயிக்கிற, அதை விட கைத்தட்டல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஆடியன்ஸு, அந்த கைத்தட்டலில் தான் அவர் வந்து இன்னமும் நம்ம வேகமாக போய் நம்ம ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கவலை கைத்தட்டுறீங்களா அப்போ தான் எனக்கு பேச்சு வரும், என் நானும் கல்லாக கட்ட முடியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கஜா புயல் வந்துச்சு, அதில் வந்து ஏதோ கேனாத்துறை அங்கேருந்து ஒரு நண்பர் எனக்கு முந்தா நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னார், இந்த மாதிரி என்ன இன்னும் எங்கள் ஊரில் என்ன கரண்ட்டே வரலண்ணா, இப்போ தானே போஸ்ட்டு கம்பமே ஊனியிருக்காங்க, இன்னும் 2 கிலோமீட்டருக்கு போஸ்ட்டு கம்பம் ஊனி அதுக்கப்புறம் தான் கரண்ட் வரும், அதேமா பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் இது பேசிட்டு வைக்கும்போது சொன்னார், எல்லாருமே அவங்கவுங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிட்டாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் பெரிய அளவில் பாராட்டியும் ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவியை நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நான் போய் சொன்னேன், என் வார்த்தையான சத்தியம் சத்தியமாக அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், ஆமாம் நான் உண்மைதானே அப்படின்னு. இதுக்காக நான் வந்து சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அவரோட கட்சியில் அவரை மாதிரியே நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். என் கை தட்டலாமா, கையில் நான் குஷ்டம் இல்லை புண்ணாக இருந்துச்சு சார். இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி வெறி தலை விரிச்சு ஆடுது. ஒருத்தர் என்னடானாக்கா என் ஜாதி தான் பிரச்சின்றார், இன்னொருத்தர் என் ஜாதி பிரச்சின்றாரு, ஒருத்தர் கையில் அருவாலோட நிற்கிறாரு, வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அட்ரஸ்லாம் சொல்கிறாரு. நான் அந்த தம்பிக்கு சொல்கிறேன், தம்பி நீங்கள் கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ அது ரெண்டாவது பட்சம், நீங்கள் சாப்பிடுவீங்களா சோறு, அது எந்த விவசாயி எந்த ஜாதிக்காரம்பா அவனுக்கு இது விவசாயம் பண்ணி அவனுக்கு அனுப்புறது, ஆ கடையில் போய் வாங்குறீங்களா, அந்த கடைக்காரன் எந்த ஜாதி, ம் வீட்டில் சிலிண்டர் போடுறாரு அவர் எந்த ஜாதி, உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வருதா அந்த இபி கனெக்ஷன் கொடுக்குறாரு அவர் எந்த ஜாதி, அதெல்லாம் வேணான்னு சொல்லி கட் பண்ணிடுவீங்களா, ஏன் கை தட்ட மாட்டீங்களா? நான் தான் அப்போ தான் சொன்னேன்ல கை தட்டினாதான் பேச்சு வருங்க, ஒருவேளை இதுதான் பேச்சில் மெய் மறந்து போகிறதோ. நான் ஏற்கனவே அண்ணன் மன்சூர் அலி அண்ணன் ரொம்ப புகழ்ந்துட்டேன், நாளைக்கு என்ன ஜெயிலில் உள்ள போட்டுறாங்களா தெரியல. அதே மாதிரி அம்பேத்கர் ஐயாவை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க அவர் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு, நான் ஒண்ணு கேக்குறேன், அவர் வந்து சட்டத்தை ஏற்றினாரு. இப்ப வேற ஜாதிக்காரங்க நீங்க சொல்ற மாதிரி மேல் ஜாதியா இருக்கட்டும், நீங்க கொலா கொள்ள கற்பழிப்பு இல்ல ஒரு இட பிரச்சனை ஏதோ ஒண்ணு பண்றீங்க, பண்ணிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, அப்போ வந்து வாதாடுறீங்கள, வாதாடி ஜெயிலுக்கு போகாமல் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுன சட்டத்தை தானே நீங்கள் எடுக்கிறீங்க. ஆ ஐயோ அந்த ஜாதி ஜாதி எடுத்தது, நான் அந்த சட்டம் வாங்கினா நான் ஜெயிலுக்கு போகிறேன், என்ன தூக்கில் போடுங்க சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா? ஆ அப்போ அந்த ஜாதி உங்களுக்கு தெரியல, இப்போ தெரியுதா? அதனால அதாவது அதனால அந்த சின்ன தம்பிங்களுக்கு வரும் கூல் சுரேஷ் வந்து புத்திமதி சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. என்ன சொல்றனாக்கா ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்புங்க, ஜாதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்புங்க, ஜாதியை ஒழிக்க போறேன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க பின்னாடி போகவே போகாதீங்க, அது ஸ்லோ பேசுறதுனால உங்களை நீங்களே அழிச்சிருவீங்க. இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க டிவியில், இப்போ அதான் ஃபிளாஷாக ஓடினது, என்னது சபரிமலையில் 2 பெண்கள் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு, அதனால வந்து கோயிலை மூடிட்டாங்களாம், கோயில் வந்து அசுத்தமாயிருச்சான், புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணி ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் கலாட்டம் பண்ணி பஸ் எல்லாம் அடிச்சு உடச்சிருக்காங்க. அந்த ஆம்பளைங்களை பார்த்து இந்த ஆம்பளை கேட்குறேன், நீங்க எத்தனை பேர் பயபக்தியோட சபரிமலைக்கு மாலைப்பட்டு போறீங்க? ஆ ஒரு அம்மாட்ட சொன்னாங்க, தம்பி என் வீட்டுக்காரர் ஃபுல்லா தண்ணி அடிக்கிறாரு, இல்லாத கெட்ட பழக்கம் வேலை வெட்டிக்கு போறதுல, அவனை பார்த்து என் பையனும் கெட்டு போயிட்டான், என் காசு வரல வட்டிக்கு பணம் வாங்கி அவருக்கு மாலை போட்டு என் பையனுக்கு மாலை போட்டு ஒரு 50-60 நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாலை போட்டு விட்டேன் தம்பி அப்படின்னாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ சபரிமலை வந்து பக்திக்கு போடுறதில்ல, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போட்டு விடுறது இல்லையா? ம்
ஆனால் அது தெரியாம நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கடவுளை பிளவரை பண்ணியிருக்காங்க. இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களா, பாதிக்கப்படுறாங்கல்ல. அதனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே ஒரு மனிதாபிமானத்தோடு செய்யுங்க, புரியுதுங்களா. இப்போ பெண்கள் அங்கே போனதுனால புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன வழி, பெண்கள்லாம் ஏறி போராட்டம் பண்ணலாமா இறங்கி சொல்லுங்க. சரி, ஜாஸ்தி பேச விரும்பல, ஏன்னா இந்த மேடை விவகாரமான மேடை. நாளைக்கு வாட்ச் பண்ணி என்ன உள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. அப்ப கூட நான் அப்படி போனாலும் கண்டிப்பா மன்சூர் அண்ணா முன்னாடி வந்து நிப்பாரு. ஏன்னா பிரச்சனை எங்க நடந்தாலும் அங்க முன்னாடி வந்து நிப்பாரு, பிரச்சனை இல்லைனாலும் வந்து நிப்பாரு. அண்ணா நீங்க எதுக்குண்ணா அங்க வந்தீங்க தம்பி? பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்குதான் வந்தாரு. அதனால வஞ்சகமே இல்லாத உடம்பு, அந்த உடம்பு தாங்க இந்த உடம்பு தாங்காது. வாய்ப்பளித்த கடம்பன் பாறை டீமுக்கு மிக்க நன்றி. முக்கியமா நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர் வரைக்கும் இருந்தாரு. இப்ப பேராசிரியர் அன்பழகன் 97 வரைக்கும் இருக்கிறார். அது முக்கிய முதன்மை இல்லை. நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் முக்கியம். இப்ப முதலமைச்சர் 10 நாளைக்கு முன்னாடி ஒப்புதல் கேட்டாரு. இப்ப ஜெயில இருந்து பேசுறீங்களான்னு கேட்டேன் நான் எடுத்த உடனே. ஏன்னா அவரும் சீமானும் கௌரவம் போராட்டம் போராட்டம் சிறை சிறை என்று சிறைப்படுவாக இருக்கிறார்கள். ஏன் போராட்டம் சொன்னா உடனே சிறை? இப்ப அப்படி இல்லை. அழிக்கிறார் உழைக்கிறார். ஏன் நாம் விழிப்புணர்வு உண்டாக்குவோம். தமிழன் தமிழ்நாடு என்கிற விழிப்புணர்வு உண்டாக்குவோம் என்கிற எரிச்சல் இப்பொழுது ஆளும் கட்சிக்கு இந்திய அரசை ஆளுகிற கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் என்ன இருக்கிறார்கள், ராமன் கோயிலை கட்டுவோம் அப்படிங்கிறது பிரமாதமா இருக்காங்க. இன்றைக்கு தேர்தல் கூட நேற்று பேசினுகிறான் விஸ்வ இந்து பரிஷத்காரன். இந்த ஆட்சி இருக்கும்பொழுது கட்டாயம் ராமர் கோயிலை நிர்மாணிச்சுடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ராமன் கோயில், ராமாயணம், பாரதம், கீதை இதெல்லாம் முக்கியம். திருக்குறள், குரான் இதெல்லாம் முக்கியம் இல்லை. திருக்குறள் தமிழ் கொடுத்தது, குரான் நபி கொடுத்தது, இதெல்லாம் ராமாயணமும் பாரதமும் பகவத்கீதையுமா நூல். அவங்கதான் கடவுள், அதே கும்பல்தான் இந்துக்களுக்கு அப்படின்னு சொன்னா நாம இந்துக்கள் முதல்ல, நம்ம தமிழர்கள், நம்ம திராவிடர்கள். நாம திராவிட மொழியை பேசுகிற மக்கள்ல நாம ஒரு பிரிவு. அப்போ இப்போ வரப்போற நடிகர் வேஷத்தில் பார்த்த உடனே மன்சூர்வாதிக்கான எம்ஆர்ஏ நினைவு எனக்கு எம்ஆர்ஏ மிக வேண்டியவர் நெருக்கமாக பழகினே. என் பேச்ச கேட்டு விட்டு போய் தான் எம்ஜிஆர் சுட்டார். அது வேற கதை. அதை எம்ஆர்ஏ மாவட்ட நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிருக்கிறார். அண்ணன் ஆணைமுத்து பேச்ச கேட்டு தான் நான் எம்ஜிஆர் சொல்லணும்னு முடிவு பண்ணுனேன், காமராஜுக்கு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணுனேன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிறார். அது வந்துட்டு நேரில் சொன்னார்.
இப்ப என்ன வேலை சொல்ல சொல்றீங்க? இல்ல ஒண்ணு சொல்லுவேன், இல்ல நீங்க நல்லா நினைக்கிறீங்க. எம்மா போல நீங்க ஏற்றிருக்கிற கோலத்துக்கு வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறீங்க, அது போதும். ஆனால் வருங்காலத்தில் இருக்கிற தலைமுறைக்காரர்கள் நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய விடுதலை, நம்முடைய மொழியினுடைய விடுதலை, நம்முடைய மொழியினுடைய வளர்ச்சி, இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த மன்சூரிக்கான அவர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.